திருச்சியில் உள்ள முக்கொம்பு மேலணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்துள்ளதால் கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நேற்றைய நிலவரப்படி திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு வரும் நீர்வரத்து 1,46,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அதேநேரம் காவிரி ஆற்றில் 46,000 கனஅடியும் உபரிநீர் 1,00,000 கனஅடியாகவும் கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. 2 வாரங்களுக்கு பிறகு மீண்டும் காவிரி மற்றும் கொள்ளிடத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். வைகை அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் வைகை ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டத்தில் கரையோரம் இருக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வைகை ஆற்றில் நீரின் வரத்து அதிகரித்துள்ளதால் இரு கரைகளை தொட்டபடி தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வெள்ளப்பெருக்கு காரணமாக வைகை ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய காரில் இருந்த 6 பேரை பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் உயிரை பணயம் வைத்து மீட்டனர். அங்குள்ள வள்ளிப்பட்டி பகுதியில் பெய்த கனமழையால் அந்த பகுதியில் உள்ள தரைப்பாலத்தில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அப்போது தரைப்பாலத்தை கடக்க முயன்ற கார் ஒன்று வெள்ளத்தில் இழுத்துச் செல்லப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக அங்கிருந்த தடுப்பு கம்பி ஒன்றில் கார் சிக்கியதால் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 20 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் அங்கு சென்றனர். அவர்கள் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தனர். மேலும் பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள பகுதிகளையும் அங்கு மேற்படுத்தப்பட்டுள்ள மருத்துவ முகாம்களையும் பார்வையிட்டனர். காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு மேலும் அதிகரிக்கும் பட்சத்தில் உள்ளூர் மக்கள், தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினருடன் இணைந்து செயல்படுவதாக பேரிடர் குழுவினர் தெரிவித்துள்ளனர். கரூர் காவிரி ஆற்றில் 2,00,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருப்பதால் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. அமராவதி, நொய்யல் ஆகிய ஆறுகளில் இருந்து வரும் நீரும் காவிரி நீரும் கரூர் மாவட்டத்தில் கலப்பதால் மாயனூர் காவிரி கதவணைக்கு அதிக அளவில் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் வேலாயுதம் பாளையம் அருகே உள்ள தவுட்டுப்பாளையம் கிராமத்தில் 30-க்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. அங்கு வசிக்கும் பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் எச்சரிக்கையை மீறி ஆற்று வெள்ளத்தில் சிக்கி தவித்த இளைஞரை 1 மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். மாணிக்கம் என்ற இளைஞர் வருவாய்த்துறையினரின் எச்சரிக்கையை மீறி தென்பெண்ணை ஆற்றில் குளிக்க சென்றுள்ளார். அப்போது அவர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு திருக்கோவிலூர் மேம்பாலம் அருகே உள்ள நடுக்கரையில் கரையேறி வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தார். விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி கயிற்றை கட்டி இளைஞரை மீட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த கனமழை காரணமாக வத்தலக்குண்டு மஞ்சள் ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் மஞ்சுளாறு அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. மஞ்சுளாறு அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருவதால் மஞ்சள் ஆற்றில் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. மஞ்சுளாறு பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கரையோரங்களில் இருக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மதுரை பாலமேடு அருகே உள்ள சாத்தியார் அணையில் மதகுகள் பழுதானதால் தண்ணீர் வெளியேறி வீணாகி வருகிறது. மதுரையில் உள்ள சாத்தியார் அணையை நம்பி 4,000 ஏக்கருக்கும் மேல் விவசாய நிலங்கள் உள்ளன. தற்போது அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பாசன கண்மாய்களுக்காக தண்ணீர் திறக்கவும் கோடைக்கால குடிநீர் தேவைக்காகவும் தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டு தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அணையில் உள்ள பழுதான மதகுகளால் தண்ணீர் வெளியேறி வீணாகி வருகிறது. இதனால் விவசாயிகள் மிகுந்த வேதனைக்குள்ளாகினர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் 3 கிராமங்களுக்கு செல்லும் பாதை துண்டிக்கப்பட்டுள்ளது. உசிலம்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் பல ஓடைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பி பெருமாள்பட்டி அருகே உள்ள தற்காலிக பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் பி பெருமாள்பட்டி, மூப்பப்பட்டி, புதுநகர் உள்ளிட்ட 3 கிராமங்களுக்கான போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் 3 கிராம மக்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகினர். பழனியில் பெய்த கனமழையால் சண்முகாநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வரதமாநிதி நீர்த்தேக்கம் மற்றும் பாலாறு பொருந்தலாறு அணையில் இருந்து சுமார் 6,000 கனஅடி தண்ணீர் சண்முகநதி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளதால் சண்முகநதி ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது. சண்முகநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றின் இரு புறங்களில் உள்ள கரைகளை தொட்டு தண்ணீர் செல்வதால் விவசாயிகள் ஆடு மாடுகளை ஆற்றங்கரை பகுதிக்கு ஓட்டிச் செல்ல வேண்டாம் என்றும் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
லடாக்கில் பணியின் போது உயிரிழந்த லால்குடியைச் சேர்ந்த ராணுவ வீரரின் உடல் விமான நிலையம் மூலம் திருச்சி வந்தடைந்தது. லால்குடி அருகே உள்ள நெய்குப்பை கிராமத்தைச் சேர்ந்த ரெமி ஜூலியன் இந்திய ராணுவத்தில் இன்ஜினியரிங் ரெஜிமெண்ட் யூனிட்டில் ஹவால்தாராக பணியாற்றி வந்தார். அவர் லே லடாக்கில் பணியில் இருந்தபோது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு ராணுவ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி கடந்த 19ஆம் தேதி உயிரிழந்தார். திருச்சி விமான நிலையம் வந்த அவரது உடலுக்கு ராணுவ வீரர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். திருச்சியில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருச்சி மாநகரில் உள்ள உறையூர் பகுதியில் குட்கா பொருட்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அங்கு சென்று சோதனை நடத்திய போலீசார் குடோன் ஒன்றில் இருந்து 483 கிலோ குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அடுத்த தாம்பரத்தில் குடிநீராக கட்டப்பட்ட தண்ணீர் தொட்டியில் தேங்கியிருந்த மழைநீரில் மூழ்கி 2 வயது குழந்தை உயிரிழந்தது. ஊரப்பக்கத்தைச் சேர்ந்த சத்யராஜ் மணிமாலா தம்பதியினரின் 2 வயது மகள் ஷாலினி வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருக்கும் போது மாயமாகியுள்ளார். இதையடுத்து அனைவரும் குழந்தையை தேடிய நிலையில் குழந்தை தண்ணீர் தொட்டியில் சடலமாக கிடந்தது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் புதுமணப்பெண் உட்பட 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். திருச்செங்கோட்டில் இருந்து வேலூர் செல்லும் சாலையில் உள்ள புளியம்பட்டி சுரக்காய் தோட்டம் பிரிவு என்ற இடத்தில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற சுரேஷ், சுப்பிரமணி ஆகிய இருவரும் காரில் பயணித்த ஜீவிதா என்ற பெண்ணும் பலியாகினர். ஜீவிதாவுக்கு கடந்த திங்கட்கிழமை திருமணம் நடைபெற்ற நிலையில் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். புதுக்கோட்டையில் நடைபெற்ற மாநில அளவிலான துப்பாக்கிச் சுடும் போட்டியில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். அங்கிருக்கும் ஆவாரங்குடிப்பட்டியில் உள்ள துப்பாக்கிச் சுடும் பயிற்சி மையத்தில் தமிழ்நாடு துப்பாக்கிச் சுடும் சங்கம் சார்பில் மாநில அளவிலான துப்பாக்கிச் சுடும் போட்டி நடைபெற்றது. இதில் சிங்கிள் டிராப், டபுள் டிராப், ஸ்கீட் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த போட்டியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 180 பேர் பங்கேற்றுள்ளனர். இதன் இறுதிப் போட்டி வரும் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது. கிருஷ்ணகிரி அருகே கனமழையால் காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் 12 வயது சிறுமி உட்பட 2 உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தேன்கனிக்கோட்டையில் விநாயக சதுர்த்தி விழாவையொட்டி மரத்தடியில் அமர்ந்து 25க்கும் மேற்பட்டோர் பூஜை செய்து கொண்டிருந்தனர். அப்போது அருகில் இருந்த ஹாலோ பிளாக் காம்பவுண்ட் சுவர் இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் விநாயகர் சிலை விற்பனை செய்து கொண்டிருந்த வட மாநில தொழிலாளி மற்றும் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி உயிரிழந்தார். புதுக்கோட்டை அருகே தனியார் பேருந்தும் அரசு பேருந்தும் மோதிய விபத்தில் 20க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். புதுக்கோட்டையில் இருந்து மதுரைக்கு சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தும் மதுரையில் இருந்து திருவாரூர் சென்ற அரசு பேருந்தும் நமன சமுத்திரம் என்ற இடத்தில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இதில் அரசு பேருந்தின் கண்ணாடிகள் உடைந்து சிதறியது. விபத்து காரணமாக புதுக்கோட்டை மதுரை செல்லும் சாலையில் போக்குவரத்து சில மணி நேரங்கள் பாதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பாதாள சாக்கடை பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்துடன் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளத்தில் விழுந்து தத்தளித்த அந்த இளைஞரை அங்கிருந்த சிலர் மீட்டனர். இதனால் அவர் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் பிழைத்தார். இதனைத் தொடர்ந்து JCP இயந்திரத்தை கொண்டு சுமார் 1 மணி நேரம் இளைஞரின் இருசக்கர வாகனம் மீட்கப்பட்டது. பொன்னேரியில் மக்களை பயமுறுத்தும் வகையில் உள்ள பள்ளங்களை மூட அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் அருகே கடற்கரையில் பிறந்தநாள் கொண்டாடிவிட்டு குளித்தபோது கடல் அலையில் சிக்கி உயிரிழந்த சிறுவனின் உடல் கரை ஒதுங்கியது. கடலூர் மஞ்சக்குப்பம் அருந்ததி நகரைச் சேர்ந்த சதீஷ் என்பவரின் மகன் சந்துரு தன்னுடைய பிறந்த நாளை நண்பர்களுடன் இணைந்து கொண்டாடினார். இதில் 8 பேர் பங்கேற்ற நிலையில் கேக் வெட்டிய பின் கடலில் குளித்தபோது கோபிநாத், மதன் ஆகியோரை கடல் அலை இழுத்துச் சென்றது. இதில் கோபிநாத்தை மட்டும் காப்பாற்ற முடிந்தது. கேரளா மற்றும் தமிழகத்தில் உள்ள தர்காக்களில் மட்டுமே கொள்ளையடித்த கொள்ளையனை திண்டுக்கல் போலீசார் ஒரே நாளில் கைது செய்து பொதுமக்களின் பாராட்டுகளை பெற்றுள்ளனர். போலீசாரிடம் சிக்கிய கொள்ளையன் ஷம்ஷத் என்பவன் 2 மாநிலங்களிலும் தர்காக்களில் உள்ள உண்டிகள்களை மட்டும் குறிவைத்து திருடி வந்துள்ளான். திண்டுக்கல் அருகே உள்ள ஒரு தர்காவில் கொள்ளையடித்துவிட்டு பணத்தை எண்ணிக்கொண்டிருந்த போது அவனை போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்று வரும் ராணுவத்துக்கான அக்னிபத் திட்ட ஆள் சேர்ப்பு முகாம் இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் 17 மாவட்டங்களைச் சேர்ந்த 30,000க்கும் மேற்பட்டோர் இம்முகாமில் பங்கேற்றுள்ளனர்.
பத்து நாட்களாக நடைபெற்று வரும் இம்முகாமில் ஓட்டப் பயிற்சி உள்ளிட்ட பயிற்சிகள் நிறைவு பெற்றன. இன்று உடல் தகுதி தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோட்டில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்ட அப்துல் கனி ஜவுளி சந்தையில் கடைகளை முறையாக ஒதுக்காமல் வியாபாரிகளை அதிகாரிகள் மிரட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. இந்த சந்தையை அண்மையில் திறந்து வைத்த முதலமைச்சர் அதற்கான விழாவுக்கு தங்களை அழைக்கவில்லை என்றும் குற்றம் சுமத்திய வியாபாரிகள் கடைகள் கட்டும் இடத்தில் நான்கு சக்கர வாகனம் செல்வதற்காக சாய்தளத்தை அதிகாரிகள் அமைத்து வருவதாகவும் புகார் தெரிவித்தனர். சென்னை அருகே வீட்டிற்கு வெளியில் விளையாடிக் கொண்டிருந்த நான்கு வயது குழந்தையை குதிரை உதைத்ததால் பரிதாபமாக உயிரிழந்தது. பல்லாவரத்தை அடுத்த ஷங்கர் நகர் பம்மல் பகுதியில் வசித்து வரும் டில்லிராஜ் கால் டாக்ஸி ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவரது மகன் நான்கு வயதான கௌதம் வீட்டிற்கு வெளியில் விளையாடிக் கொண்டிருந்த போது அப்பகுதியில் மேய்ந்து கொண்டிருந்த குதிரை ஒன்று சிறுவனின் மார்பில் உதைத்தது. உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தான். தமிழக ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மானியமாக 1380 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. சுகாதாரம், மழைநீர் சேகரிப்பு உள்ளிட்ட பணிகளை நிறைவேற்ற ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் மானியத் தொகை அளித்து வருகிறது. இந்த ஆண்டின் முதல் தவணை மானியமாக தமிழகம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு 4190 கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழகத்துக்கு மட்டும் 1380 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. உணவகங்களில் தனியாக சேவை கட்டணம் வாங்கக்கூடாது என்ற மத்திய அரசின் வழிகாட்டுதல்களுக்கு எதிரான தடையை எதிர்த்து மத்திய அரசும் நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனு மீதான விசாரணை அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இது தொடர்பாக மத்திய அரசு அறிவித்திருந்த வழிகாட்டுதல்களை எதிர்த்து உணவக உரிமையாளர்கள் சங்கம் நீதிமன்றத்தில் தடையாணை பெற்றிருந்தது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 13.5% அதிகரித்துள்ளது. கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதைத் தொடர்ந்து கடந்த 2020 ஆண்டு முதல் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பெரும் சரிவை சந்தித்த நிலையில் இந்த நிதியாண்டின் முதல் காலாண்டில் 16% அதிகரிக்கும் என ரிசர்வ் வங்கி ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் 13.5% அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரங்கள் வெளியாகியுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் உள்ள சோப்பூர் பகுதியில் பாதுகாப்பு படையினருடன் நடந்த மோதலில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அங்கு தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலை அடுத்து அங்கு பாதுகாப்பு படையினர் சென்றனர். அப்போது தீவிரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதற்கு பாதுகாப்பு படையினர் நடத்திய பதில் தாக்குதலில் தீவிரவாதிகள் இருவர் கொல்லப்பட்டனர். பீகாரில் இலாக்கா மாற்றம் செய்யப்பட்ட அமைச்சர் கார்த்திக் குமாரின் பதவி விலகல் கடிதத்தை முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் பரிந்துரையின்படி ஆளுநர் பகு சௌஹான் ஏற்றுக்கொண்டார். குற்றப் பின்னணி கொண்ட கார்த்திக் குமார் அமைச்சரவையில் இடம் பிடித்திருப்பதற்கு எதிராக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து கண்டித்து வந்த நிலையில் சட்டத்துறை அமைச்சராக பதவி வகித்த அவர் கரும்பு உற்பத்தித்துறை அமைச்சராக மாற்றம் செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவர் பதவி விலகல் கடிதத்தை அளித்தார். போபால் அருகே சுக்தாவா ஆற்றில் மீது கட்டப்பட்டிருந்த 100 ஆண்டு பழமையான பாலம் இடிந்ததை அடுத்து மீண்டும் அப்பாலத்தை 6 நாட்களில் கட்டி ராணுவத்தினர் சாதனை புரிந்துள்ளனர். நர்மதாபுரம் மாவட்டத்தில் அமைந்திருந்த பாலம் கடந்த ஏப்ரல் மாதம் பலத்த மழை மற்றும் வெள்ளம் காரணமாக உடைந்தது. இப்பாலத்தை புனரமைக்க இந்திய ராணுவத்தின் ஒரு படைப்பிரிவினரைச் சேர்ந்த பொறியாளர்கள் அனுப்பி வைக்கப்பட்டனர். அவர்கள் கடந்த 6 நாட்களுக்கு முன் பாலத்தின் கட்டுமான பணிகளை தொடங்கிய நிலையில் நேற்று அந்த பாலம் முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் 132 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் 17 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. இதனால் நகர் முழுவதும் எங்கு பார்த்தாலும் ஒரே வெள்ளக்காடாக காட்சியளித்தது. நகரின் பெரும்பாலான பகுதிகளில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் முற்றிலும் முடங்கியது. ஜார்க்கண்டில் செய்முறை தேர்வில் குறைவான மதிப்பெண் அளித்த ஆசிரியர்களை பள்ளி மாணவர்கள் கட்டி வைத்து அடித்த காட்சிகள் வைரலாகி வருகிறது. தும்கா மாவட்டத்தில் அரங்கேறிய இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் கல்வி அதிகாரிகள் ஆசிரியர்களை தாக்கிய மாணவர்களை தேடி வருகின்றனர். இயக்குநர் வெற்றிமாறனின் வாடிவாசல் திரைப்படத்தின் படப்பிடிப்பு எப்போது தொடங்குகிறது என்ற தகவல் வெளியாகியுள்ளது. படத்தின் நாயகன் சூர்யா, வணங்கான் மற்றும் சிறுத்தை சிவா ஆகியோர் படங்களை டிசம்பர் மாதத்திற்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளார். அதேபோன்று விடுதலை படத்தின் 2 பாகங்களின் படப்பிடிப்பையும் வரும் டிசம்பருக்குள் வெற்றிமாறன் முடிக்க உள்ளாராம்.
இதனால் இருவரும் டிசம்பருக்குள் தங்களது பணிகளை முடித்து விடுவதால் டிசம்பரில் வாடிவாசல் தொடங்குவது உறுதியாகவுள்ளது. நடிகர் விஜயுடன் நடிகை வரலட்சுமி எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் வைரலாகி வருகிறது. படப்பிடிப்பிற்காக ஹைதராபாத் செல்லும் விமானத்தில் நடிகர் விஜயுடன் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை நடிகை வரலட்சுமி வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், ஹைதராபாத்திற்கு செல்ல இவ்வளவு நல்ல விமானம் இதுவரை இருந்ததில்லை என குறிப்பிட்டுள்ளார். தனக்கு பிடிச்ச தளபதி விஜயுடன் இருக்கிறேன் என்றும் கூறியுள்ளார். யுவன் சங்கர் ராஜா பிறந்த நாளையொட்டி இசையமைப்பாளர் இளையராஜா வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் யுவன் சங்கர் ராஜா பிறந்த மகிழ்ச்சியில் சினோரிட்டா பாடலை கம்போசிங் செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். மகேந்திரன் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் வெளியான ஜானி படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் சூப்பர் ஹிட் அடித்தது என அதை குறிப்பிட்டு யுவன் சங்கர் ராஜாவுக்கு இளையராஜா பிறந்தநாள் வாழ்த்தை கூறியிருந்தார். விநாயகர் சதுர்த்தியையொட்டி யோகிபாபு படத்தின் முக்கிய அறிவிப்பை படக்குழு வெளியிட்டுள்ளது. முழுக்க முழுக்க ஃபேன்டசி கதைக்களத்தில் உருவாகியுள்ள திரைப்படத்தில் யோகிபாபு நடித்து வருகிறார். மலையாள முன்னணி இயக்குநரான ரஜேஷ் மிதலா இந்த படத்தை இயக்கி வருகிறார். கடந்த ஆண்டு தொடங்கிய இப்படத்தின் படப்பிடிப்பு நிறைவு பெற்றுள்ள நிலையில் தற்போது தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் குறித்த அறிவிப்பு வெளியாகவுள்ளது. அதன்படி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்று மாலை 5 மணிக்கு வெளியாகிறது. சமந்தா நடிப்பில் உருவாகியுள்ள யசோதா படத்தின் டீசர் குறித்த அறிவிப்பு வெளியாகவுள்ளது. த்ரில்லர் கதையாக உருவாகும் இப்படத்தை ஹரிசங்கர் மற்றும் ஹனீஷ் நாராயண் இணைந்து இயக்கி வருகின்றனர். இப்படத்தின் டீசர் வரும் செப்டம்பர் 9 மாலை 5:59 வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்படம் ஆகஸ்ட் 12 உலகம் முழுவதிலும் உள்ள திரையரங்குகளில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் தயாரிப்பு பணிகள் தாமதமானதால் திட்டமிட்டபடி வெளியிடப்படவில்லை. சந்தானம் நடிப்பில் உருவாகியுள்ள புதிய படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியிடப்பட்டுள்ளது. கிக் என்ற தலைப்பில் உருவாகும் இப்படத்தின் போஸ்டரை இயக்குநர் கௌதம் மேனன் வெளியிட்டுள்ளார். தசாவதாரம் கெட்டப்பில் சந்தானம் இருக்கும் இந்த போஸ்டர் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. முதல் முறையாக தமிழ் மற்றும் கன்னடத்தில் உருவாகும் புதிய படத்தில் நடிகர் சந்தானம் நடிக்கிறார். இந்த படத்தை பிரபல கன்னட இயக்குநர் பிரசாந்த் ராஜ் இயக்கி வருகிறார். பிரேசில் நாட்டில் உள்ள அமேசான் காட்டுப் பகுதியில் கடந்த 10 இல்லாத அளவுக்கு தீ பற்றி எரிவதால் 1000 ஏக்கர் பரப்பிலான காட்டு மரங்கள் எரிந்து நாசமாகின. கடந்த 2010 பின் தற்போது அமேசான் காட்டுப் பகுதியில் 30 31,500 மேற்பட்ட இடங்களில் தீ பற்றிய நிலையில் வழக்கத்தை விட அதிக பரப்பளவில் காட்டு மரங்கள் எரிந்து சாம்பலாகியுள்ளன. கொலம்பியா அருகே கடல் வழியாக கடத்தப்பட்ட 3,100 போதைப் பொருட்களை அந்நாட்டு கடற்படை பறிமுதல் செய்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து பேசிய கடற்படையினர், பசிபிக் கடல் வழியாக மெக்சிகோ நாட்டுக்கு ஒரு நீர்மூழ்கி கப்பல் மூலம் இந்த போதைப் பொருட்களை கடத்த முயன்றபோது அவற்றை கண்டுபிடித்து பறிமுதல் செய்ததாக தெரிவித்தனர். இந்த கடத்தல் தொடர்பாக 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் வரலாறு காணாத வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் உதவிக்கரம் நீட்டிய சீனாவுக்கு பிரதமர் ஷவாஸ் ஷெரீப் நன்றி தெரிவித்துள்ளார். பலுச்சிஸ்தான் மற்றும் சிந்து மாகாணங்களில் கடந்த 1 மேலாக கனமழை பெய்து வருவதால் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஏராளமான வீடுகள் தண்ணீரில் மூழ்கியதால் வீடுகளை இழந்து லட்சக்கணக்கான பொதுமக்கள் தவித்து வரும் நிலையில் தற்காலிக குடியிருப்பு உள்ளிட்ட ஏராளமான உதவிகளை சீனா அளித்துள்ளது. கனமழையால் பாதிக்கப்பட்ட பாகிஸ்தானில் காய்கறி விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். குறிப்பாக தக்காளி, வெங்காயம் உள்ளிட்ட காய்கறிகளின் விலைகள் 2 உயர்ந்துள்ளது. கனமழையால் காய்கறிகள் விளைச்சல் பாதிக்கப்பட்டதுடன் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதியும் தடைப்பட்டுள்ளதால் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் அளித்த பதில் திருப்தி அளிக்கவில்லை என்றும், அவரது பதிலை மாற்றி அளிக்க 7 அவகாசம் அளிக்கப்படுவதாகவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கடந்த வாரம் ஒரு தொலைக்காட்சியில் பேசிய இம்ரான்கான் ஒரு நீதிபதியை பற்றி தவறாக பேசியதுடன் போலீசாருக்கு மிரட்டல் விடுக்கும் துணையில் பேசியதாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடியில் தவிக்கும் இலங்கைக்கு கடன் உதவி வழங்க சர்வதேச நிதியம் ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சர்வதேச நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு இலங்கைக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது.
நீலகிரி மற்றும் ஆடியார் பகுதியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் விரைவில் கேபிள் கார் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அதற்கான ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சுற்றுலாத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். உதகையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், உதகை படகு இல்லத்தில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுமையான பல்வேறு சாகச விளையாட்டுகள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். கள்ளக்குறிச்சி மாணவி மரண விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பள்ளி தாளாளர் உட்பட 5 பேரும் சேலம் மத்திய சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்தனர். பள்ளி தாளாளர் ரவிக்குமார், செயலாளர் சாந்தி, முதல்வர் சிவசங்கரன், வேதியியல் ஆசிரியை ஹரிப்பிரியா, கணித ஆசிரியை கிருத்திகா ஆகிய 5 பேருக்கும் கடந்த சில தினங்களுக்கு முன் சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே உள்ள சீமாவரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் நகை, 5.5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தை மர்மநபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட விவசாயி கங்காதரன் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள தனது மகனின் திருமணத்திற்காக பணம் நகைகளை வங்கியில் இருந்து எடுத்து வந்து வீட்டில் வைத்திருந்தது விசாரணையில் தெரியவந்தது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு யானைகள் முகாமில் உள்ள 29 வளர்ப்பு யானைகள் அலங்கரிக்கப்பட்டு விநாயக சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. வளர்ப்பு யானைகள் விநாயகரை வழிபட்டு மணி அடித்து பூஜை செய்ததை ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்தனர். கர்நாடகாவின் மாண்டியா பகுதியில் நடைபெற்ற விநாயக சதுர்த்தி விழாவில் இந்து இஸ்லாம் சமுதாயத்தினர் ஒன்று சேர்ந்து கொண்டாடினர். நாடு முழுவதும் நேற்று விநாயக சதுர்த்தி கொண்டாடப்படும் நிலையில் சில இடங்களில் தொடர்ந்து இப்பண்டிகை 1 வார காலத்திற்கு நடைபெறுகிறது. மாண்டியாவில் 10 நாள் விழாவாக இது கொண்டாடப்படுகிறது. இந்த நிகழ்வில் இந்துக்களுடன் இணைந்து இஸ்லாமியர்களும் கொண்டாடியது மத நல்லிணக்கத்தின் வெளிப்பாடாக அமைந்தது. கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்புக்கு உள்நாட்டிலேயே முதல் முறையாக தயாரிக்கப்பட்டுள்ள தடுப்பூசி இன்று அறிமுகம் செய்யப்படுகிறது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள தகவலில், கருப்பை வாய் புற்றுநோய்க்கு எதிரான தடுப்பாற்றலை அளிக்கும் செர்வோவேக் தடுப்பூசியை சீரம் இந்தியா நிறுவனம் தயாரித்துள்ளதாகவும், இது கருப்பை வாய் புற்றுநோய்க்கு முக்கிய காரணியாக ஹியூமன் பாபுலோமா தீ நுண்மிக்கு எதிராக செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் இணையவழி குற்றங்கள் 5% அதிகரித்துள்ளதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் கூறியுள்ளது. இதில் தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா, மகாராஷ்டிரா, அசாம் ஆகிய மாநிலங்களில்தான் அதிக அளவு குற்றங்கள் பதிவாகியுள்ளதாகவும், பதிவாகும் குற்றங்களில் 1/3க்குத்தான் காவல்துறையினரால் தீர்வு காண முடிவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நொய்டாவில் அண்மையில் தகர்க்கப்பட்ட இரட்டை கோபுர அடுக்குமாடி குடியிருப்புகளால் உருவான சுமார் 30,000 டன் கட்டடக் கழிவுகளை மறுசுழற்சி செய்ய தனியார் நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. ஆசியாவில் சுற்றுச்சூழல் மேலாண்மையில் முன்னணியில் உள்ள ரீசஸ்டைனபிலிட்டி என்ற நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த ஜூலை மாதம் ஆட்சேபத்திற்குரிய 2.5 கோடி ஃபேஸ்புக் பதிவுகள் மற்றும் 20 லட்சம் இன்ஸ்டாகிராம் பதிவுகளுக்கு எதிராக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்திய அரசு அமல்படுத்தியுள்ள புதிய தகவல் தொழில்நுட்ப விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மெட்டா நிறுவனம் கூறியுள்ளது. டெல்லியில் இன்று முதல் தனியார் மது விற்பனை கடைகளுக்கு பதிலாக 300க்கும் மேற்பட்ட அரசு கடைகள் மூலம் மதுபானம் விற்பனை செய்யப்படவுள்ளது. டெல்லி கலால் கொள்கை 2021-2022 வாபஸ் பெறப்பட்டு பழைய கொள்கைக்கு மாற்றப்படுவதன் காரணமாக இன்று முதல் தனியார் மது விற்பனை கடைகளுக்கு பதிலாக அரசின் கடைகளில் மதுபானம் விற்பனை நடைபெறவுள்ளது. நடிகை எமி ஜாக்சன் மீண்டும் தமிழ் திரைப்படங்களில் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏற்கனவே ஏஎல் விஜய் இயக்கத்தில் உருவான மதராசப்பட்டினம் படத்தில் கதாநாயகியாக நடித்து பெரிய அளவில் பிரபலமான எமி ஜாக்சன் பின்னர் தமிழ், ஹிந்தி மொழி படங்களில் நடித்தார். சினிமாவில் சில படங்களில் நடித்தார். அதன் பின்னர் தமது சொந்த வாழ்க்கையில் கவனம் செலுத்தி வந்தார். இந்நிலையில் மீண்டும் அவர் தமிழ் படங்களில் அறிமுகமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அசாமில் சிறுத்தையின் பதைப்படுத்தப்பட்ட தோள்கள் மற்றும் சில பாகங்களை வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். சுமார் 12 கிலோ எடை கொண்ட சிறுத்தையின் தோள்கள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக நகூன் மாவட்ட வன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இத்தாலியில் நடைபெறும் சர்வதேச வினைஸ் திரைப்பட தொடக்க விழாவில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உரையாற்றினார். யுக்ரைனில் நடைபெறும் போரை யாரும் மறந்துவிடக்கூடாது என உலக சமுதாயத்திற்கு அவர் வேண்டுகோள் விடுத்தார்.
இந்த விஷயத்தில் உலக சமுதாயத்தின் நிலைப்பாடு உறுதியாக இருக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், இதுபோன்ற அராஜகத்தை பார்த்து யாரும் ஒதுங்கி நிற்கக்கூடாது என கேட்டுக்கொண்டார். அப்போது திரையில் யுக்ரைனில் கொல்லப்பட்ட பொதுமக்களின் பெயர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக இடம்பெற்றன. யுக்ரைன் அதிபராக பொறுப்பேற்கும் முன் ஜெலன்ஸ்கி ஒரு நகைச்சுவை நாடக நடிகராக முத்திரை பதித்தவர் என்ற அடிப்படையில் இந்த திரைப்பட விழாவில் பங்கேற்று பேசினார். புலித்தேவரின் ஜெயந்தி விழா இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அந்த மாவீரரை எந்நாளும் போற்றி வணங்கிடுவோம் என அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். தென்பாண்டி சீமையில் இருந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் முதன் முதலாக விடுதலை கனலை மூட்டிய மாமன்னர் புலித்தேவரின் ஜெயந்தி விழா இன்று என பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். உயிரை விட தேசம் பெரிது என்ற உயர் குணத்துடன் நம் நாட்டிற்காக தியாகம் புரிந்த அந்த மாவீரரை எந்நாளும் போற்றி வணங்கிடுவோம் என திரு டி டி வி தினகரன் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளாா்.